لكن لماذا كان هناك كنجي وتيكوندرغرام؟ هناك كنجي وتيكوندرغرام؟ كان 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 هناك كنجي وتيكوندرغرام؟ இத பத்தி ஒரு தரம் யோசிக்கணும்ல இப்ப இளைஞர்கள் இந்த இத பத்தி யோசிக்க வேணும் கூடுதலா என்ன சொன்னா முள்ளி வேக்கலண்டா என்னன்னு சொல்லி நினைக்க வேணும் முள்ளி வேக்கலண்டா சும்மா வெறும் முள்ளி வேக்கால் இல்ல அது ரத்தம் சிந்தி சிந்தின இடம் அந்த இடம் அந்த இடத்தை இன்னும் எத்தனை பேருக்கு அந்த இடம் தெரியாது ஆனா அதனால அந்த இடத்தை போய் 18ஆம் தேதி மே மாதம் இந்த மாசம் 18ஆம் தேதி அந்த முள்ளி வேக்கால் நினைவே போய் சந்திங்க ஒவ்வொரு தரம் சந்திங்க ஒவ்வொரு தரம் அதை சிந்திங்க செயல்படுங்க என்ன சொன்னா எங்க தமிழ் இனம் அதில் அழிக்கப்பட்டு விதைக்கப்பட்ட இடம் அந்த இடம் அந்த இடத்தை நாங்கள் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது என்ன சொன்னால் அதுல எவ்வளவு துயரங்களும் துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த இடம்தான் அந்த இடம் அந்த இடத்தை நினைத்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவாக நாங்கள் ஊத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த கஞ்சி வந்து வெறும் உப்பில்லாத கஞ்சி நினைக்காதீங்க ருசி இல்ல இந்த கஞ்சியை வேண்டினால் இந்த கஞ்சிக்கு குடிக்க இயலாதன்னு இந்த கஞ்சிக்கும் வழி இல்லாம வேதனையின் பாட்டின் கஞ்சி இது வலியின் கஞ்சி இது என்று சொல்றோம் மற்றது ஜனாதிபதியை எங்கட தமிழ் கட்சிகள் போய் சந்திச்சிருக்கணும் அவையிட்ட நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்கட காணாமல் போன உறவுகளை பற்றி கதைங்க 10-12 வருஷமா ரோட்டில் இன்றைக்கு 2800 நாளைக்கு மேல ரோட்டில் அம்மாக்கள் நாங்கள் நிக்கிறோம் நாங்கள் ரோட்டில் நிக்கிற அம்மாக்கள் இல்ல எங்கட உறவுகளுக்காக பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் ரோட்டில் இன்றைக்கு போராடி கொண்டு நிக்கிறோம் அது ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களும் இணைக்க வேணும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இணைக்க வேணும் எங்கட அம்மாக்கள் இன்றைக்கு ரோட்டில் நின்று இன்றைக்கு 2000 சொச்ச நாள் அணுக்கினோம் அவைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேணும்னு சொல்லி ஜனாதிபதியோட கதைங்க ஜனாதிபதியோட கதைச்சாதான் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் நீங்க போய் போய் சந்திச்சு சந்திச்சு என்னோ தேவைகளுக்கு எல்லாம் கதைக்கிறீங்கல்லானே அப்படியே எங்கட வழிந்து இந்த காணாமல் போன உறவுகளுக்காக நீங்கள் கதைக்கிறீங்கள் இல்ல நீங்க கதைக்க சொல்லி நாங்கள் எவ்வளவு தரம் கேட்டிருக்கிறோம் இப்பவும் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் தமிழ் கட்சியால் நீங்கள் ஜனாதிபதியிட்ட இந்த வழிந்து காணாமல் போன உறவுகளுக்காக கதைங்க எங்கட பிள்ளைகள் இருக்கணுமா இல்லையா என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க கதைங்க தொடக்கத்தில் காணாமலாக்கப்பட்டு அந்த வடிவே இன்னும் நாங்கள் மறக்காம இருக்க இந்த மறுபடியும் தொடங்கிட்டோம் அரசியல் கட்சி அரசியல் அரசாங்கத்துக்கு தெரியாம இது ஒன்றுமே நடக்காது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இப்பவும் கடத்தல் நடந்து கொண்டிருக்கு அரசாங்கம் இதுக்கு உடந்த அப்ப நீங்க ஏன் இதெல்லாம் கேட்க கூடாது தமிழ் கட்சி நீங்கள் அதுக்குள்ள போய் அவங்களோட கதைக்கிறீங்களா அவங்கள்ட்ட கேளுங்களேன் அடியுங்களா முடியுங்களா வேண்டுங்களா நீங்கள் கேட்டு ஒன்றும் தெரியாம நீங்க போய் அங்க போயிருந்தோம் உங்களோட சோசுக்காக உங்களோட வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் போய் அங்க நிக்கிறீங்களா உங்களை கதைக்க சொல்லித்தான் நாங்கள் தமிழ் மக்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் இந்த கஞ்சி நாங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும் அதே மாதிரி இது வருங்காலங்களிலையும் இந்த இளைஞர் ஜோதிகள் இதை இணைச்சு வலியில் சுமந்த இந்த கஞ்சியை நாங்கள் நாங்கள் இல்லாத காலத்திலையும் ஊற்ற வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கின்றோம்